இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலை பார்த்து சரி ஓகே சனிக்கிழமை எபிசோட் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி எபிசோடில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் நடந்துச்சு மிச்ச ரெண்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ஹேமா சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க ஏன் அவங்க அவ்வளோ சோகமாக இருக்காங்க இவங்களை ஏதாச்சும் சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து க அகிலனுக்கு கால் பண்ணி கலரிங் புக்கு கிரே இதெல்லாம் வாங்கிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்தாலும் கூட இவர் சாப்பிட இவங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்புட்டு உட்காந்துருக்காங்க இந்த ஹேமாப்பாப்பா அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதான் உனக்கான கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இதை காமிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடறாங்க சின்ன குழந்தை தானே உடனே சரியாயிடறாங்க யா நீங்களே வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் இல்லை பாட்டி சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு முறையெல்லாம் முறைக்கிறாங்க ஸோ முறைச்சதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சு அவங்க சரியாகிட்டாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கடா அந்த பாரதியை மட்டும் காணாமே அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க ஏன்னா பாரதி வரதுக்கு டைமுக்கு வந்துடுவாரா அப்படின்ட்டு அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்மா வந்து லக்ஷ்மி பாப்பா கூட்டுறாங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லாக போனாங்கல்ல போயிட்டு சுற்றி நம்ம எதுக்கறது ரெண்டு எபிசோடு கொண்டு போய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சோம்ல அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு கூட்டம் தர்றாங்க கூட்டத்தை படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து சுமதியும் அதுக்கப்புறம் துளசியும் உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க நாங்கள் இங்கே போனோம் அப்புறம் இங்கே போனோம் அங்கே போனோம் இப்போனால் அந்த ப்ரோமோவில் பார்த்தா முப்பது செகண்டை இழுத்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம சொன்னதை விட பெரிய நிலமாக சொன்னு சொன்னதுக்கப்புறமா சார் நம்ம இப்போ குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கா தான் நமக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சுமதி சொன்னோன்னே அது முடிஞ்சிருது ஏப்பா இதை தான் ரெண்டு எபிசோடாக பார்த்தோம் திருப்பி அதே குழந்தை மூணு நிமிஷத்துக்கு திருப்பி எங்களுக்கே சொல்கிறீங்கன்னா ஏதோ இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரீகேப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல நேற்று நடந்தது இன்றைக்கி சொன்னால் சரி என்ன சொல்கிறது போங்க உங்களுக்கும் அந்த மாதிரி கோவம் வந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஹேமா பாப்பாவுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து விஷ் பண்ணலாம்னு பாரதி உள்ளே வந்துடுறாரு தூங்கிட்டு இருக்க ஹேமா பார்த்து வந்து விஷ்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு அவருக்கு வெண்பா எங்கேன்னு சொல்லி யோசிக்க தோணுது வெண்பா எங்கே இருக்கான்னு தெரியலையே ஃபோனும் பண்ணலையேன்னு ஃபோனும் நம்ம பார்த்துட்டே இருக்காரு பார்த்தா அடுத்து வெண்பாவை காமிக்கிறாங்க வெண்பா வந்து கட்டி போட்டிருக்காங்க நம்ம அப்பவே சொன்னோம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் என்ன அப்படின்னா அந்த கட்டை பார்த்தா கொஞ்சம் இறுக்கி கூட கட்டின மாதிரி தெரில லூசாக கட்டினா தான் தப்பிக்க முடியும்னு கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி ஒரு கையை கடற்கர வெறும் கையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க கையை அப்படியே வந்து கையிலேருந்து அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துருச்சு அந்த கயிறு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கைலையும் கையும் அவுத்துட்டு க டக்குன்னு துர்கா உள்ளது தெரிஞ்சவனே வந்து கயிறு கட்டியிருக்க மாதிரியே ஒரு நடிப்பை போடுறாங்க துர்கா வந்து கிண்டல்லாம் பண்ணிவிட்டு கருவாடை சாப்பிடு அப்புறமா வந்து நீ ஒரு பச்சை கருவாடை அப்படியே தான் ஒன்று அதுக்கப்புறம் யாராவது செஞ்சு தருவேன் சாப்பாடு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உள்ள ஒன்று விட்டுறதும் அதை வச்சு தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காரு டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து பிஸியான உடனே இவங்க எழுந்திரிச்சு பின்னாடி ஒரு கட்டை எடுத்து பலரும் தலை தலையில் அடிச்சிட்றாங்க இந்த தருவார் படத்தில் வந்து க தலைவர் கடைசியாக நின்றுட்டுருப்பார்ல அந்த ஃபைவ் ஸ்டார்டிங் ஃபைட்டில் அதே மாதிரி வந்து அவர் நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருந்து டபால் டபால் தலையிலேயே அடிச்சிட்றாங்க ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து துர்காவை கட்டி போட்டு இப்போ வெண்பா தப்பிச்சிட்டாங்க ஸோ வெண்பா தப்பிச்சிட்டாங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயம் இது போன வாரமே நடந்திருக்க வேண்டியது இந்த வாரம் டக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஓடி கடைசியில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ வெண்பா தப்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹேமாவோட பர்த்டே கிரேன்ஸ் கொடுத்தாங்கங்கிறதுக்காக ஒரு கதை இன்னொரு பக்கம் லட்சுமி என்ன பண்ணாங்கிற கதை இதை பற்றி இவ்வளோ தான் இன்னைக்கு எபிசோடில் நடந்துச்சுங்கிறத பற்றி உங்களோடய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இன்னும் கொஞ்சம் வேகமாக தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ